Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the Nifty moment in this video. So, video was skip on our video. If you like this video, like button and like button. Adhe, subscribe panedunga, friends. Friends, channel description la Telegram link irukku. Adhe, regular market updates, sometimes Nifty Bank Nifty reviews. அதில்லாமல் உங்களுக்கு வந்து என்ஐடிஏஸோட போஸ்ட்டும் அதில் வந்து ரெகுலராக 7 PM நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நாளைய வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா 18,758 க்ளோஸ் ஆச்சு. ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 18,871, ஹை பார்த்திங்கன்னா 18,887, லோ பார்த்திங்கன்னா 18,778, கடைசியாக க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 18,812 மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. அதாவது 18,812 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 54 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நேற்று ஆக்சுவலாக புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நேற்று நம்ம வீடியோ பார்த்தா புரியும். அதாவது நேற்று என்ன சொன்னாங்கன்னா, நேற்றோட ஐயான 18,820 பிரேக் ஆச்சுன்னா 19,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி என்ன என்னென்னா, ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா 18,871 வரைக்கும் போச்சு. திருப்பி ஹை வந்து 18,887 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து நம்ம சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ட்டான 18,800க்கு மேலே பிரேக் ஆகும்போது திருப்பி மேலே ஏறிட்டு வந்தது தெரியுங்களா, 18,020-25 அந்த ரேஞ்ச் வந்துட்டு திருப்பி மேலே போச்சு. 18,070 வரைக்கும் போச்சு, 70+ வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். அது 18,060 வரைக்கும் போச்சு. அந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தால் இன்றைக்கி ஒரு 30 பாயிண்ட் வந்து ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே புக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த 18,830 860 இந்த ரேஞ்சிலேயே இருந்து திடீர்னு ஒரு சின்ன டவுன் சைடு வந்தது. அதாவது கிட்டத்தட்ட அந்த லோவான 18,778 வரைக்கும் போயிட்டு திருப்பி ஜம்ப் ஆகி அந்த இப்போ நம்ம 7 இயராக கொடுத்துருந்தா அந்த ரெசிஸ்டன்ட்லேயே நிற்கிது, 18,812 நிற்கிது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் புக் பண்ணியிருந்தால் 18,820 அந்த 860 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு 30 பாயிண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சான்ஸே இல்லை. டோட்டலாக மார்க்கெட் வந்து சைட்வைஸு மியூட்டடாக தான், அந்த டோட்டலாக மூமெண்ட்டே இல்லை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட மூமெண்ட் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் சைட்வைஸ்ன்னு சொன்னதே இங்கே பார்த்தாலே தெரியும், பெருசாக மூமெண்ட்டே இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கும் ஹைக்கும் பார்த்தீங்கன்னா, லோ பார்த்தீங்கன்னா 18,778, ஹை பார்த்தீங்கன்னா 18,887, கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் தான் வந்து இன்றைக்கி மூமெண்ட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டோட்டல் மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா 30-40 பாயிண்ட் தான். லாஸ்ட்டாக முடியும் போது, அதாவது மார்க்கெட் வந்து இருக்கும் ஒரு 2-2.5 அந்த டைமில் முடியும் போது 2 மணி வாக்கலான்னு நினைக்கிறேன், அந்த டைமில் லைட்டாக இறங்கி திருப்பி மேலே ஏறிச்சு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 30-40 பாயிண்ட் மூமெண்ட்டு தான் நிஃப்டியில் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. ஓகேங்களா, இப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம், அதாவது 18,874. இன்னையோட ஐ வந்து பார்த்திங்கன்னா 18,874. இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நாளைக்கு வந்து 18,950 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நான் பின் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ நாளைக்கு டேட் என்னது, 2/12/22. ஓகேங்களா, நாளைய மார்க்கெட் நிலவரம்படி பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 18,875 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 18,950 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கு, 18,760 இந்த ரேஞ்சில் வரும். இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும், 18,760. ரெண்டாவது சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும், 18,660 ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இந்த சப்போர்ட்டில் இருந்து தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும் 200 பாயிண்ட். ஸோ அதை நம்ம வந்து செகண்ட் சப்போர்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 18,770
760 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 18660 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் என்ன பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் லெவலான 18875, அதே நேரத்தில் சப்போர்ட் 1 ஆன 18770. ஓகேங்களா, இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் நீங்கள் ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க. ஒன் ஸோ 18870 பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு அங்கேருந்து வந்து ஒரு 75 பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட் வரைக்கும் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 950 இருக்குது. ஸோ சஸ்டெயின் ஆகணும், அங்கேருந்து நம்மளுக்கு வந்து கிரீன் கேண்டல் ஃபார்மேஷன் வர வரைக்கும் எடுக்காதீங்க. அப்படி இல்லையா நீங்கள் கேப்பை பார்க்கும் பட்சத்தில் இந்த இடம் சொன்னால பார்த்தீங்களா, கேப்பை பார்க்கும் பட்சத்தில் இங்கே சஸ்டெயின் ஆகினா திருப்பி இங்கேருந்து கீழே 18770 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து கேப்பை பார்க்கும் பட்சத்தில். ஓகேங்களா, இன்கேஸ் கேப் டவுன் ஆகுதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே இங்கே வந்துட்டு நம்ம இந்த தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருக்கோம். ஓகேங்களா, இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே ஏறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இந்த வாரம் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறேன்னா புட்டே போகிறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். கீழே இறங்க இறங்க பை பண்ணுறது தான், ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹையை நோக்கி போய்கிட்டிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து புட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பை போகும்போதே நம்மளுக்கு 30 பாயிண்ட்டுக்கு மேலே கிடைக்க மாட்டேங்குது பை ஆப்ஷன். ஏன்னா டோட்டலாக மேலே ஏறணுன்னு என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து பயப்படுறாங்க, இன்னும் மேலே ஏறுமா ஏறாதான்ட்டு. அந்த இதிலே பார்த்திங்கன்னா அது வந்து சைட்வே மூமெண்ட்லேயே வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்கள், இறங்கும்போது பை பண்ணுறது தான் இப்போ இருக்கிறதுக்கு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. அப்படி பார்க்கும்போது நாளைக்கு இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா நான் சொல்கிற இடமான 18770 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இங்கேருந்து யூ டர்ன் போட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போட்டுச்சுன்னா இன்னியோட ஹை வரைக்கும் திருப்பி பிரேக் ஆகி மேலே போகும் பட்சத்தில் 950 வரைக்கும் போகும். அப்படி போச்சுன்னா நமக்கு ஒரு 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பெருசாக எதுவுமே இல்லை, 30-40 பாயிண்ட் தான். ஒரு நாளையோட ப்ராஃபிட்டு பெர் லாட்டுக்கு வந்து 30-40 பாயிண்ட் தான். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1200-2000 பாயிண்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு இந்த லெவல் பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். பட் இன் பிட்வீன் அந்த லெவல் 18870-க்கும் 18770-க்கும் இன் பிட்வீனில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒன்று 18870 வரும்போது சஸ்டெயின் ஆகலைன்னா புட் ஆப்ஷன் போங்க. அப்படி இல்லையா 18870 கேப் டவுன் ஆகும் பட்சத்தில் அங்கே வாங்கும்போது 18670-680 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் பை ஆப்ஷன் போங்க. மேக்ஸிமம் வந்து பை மோட்லேயே போங்க. அதுதான் நான் வந்து என்னோடய அட்வைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னொரு 1/2 ஹவர் 1 ஹவரில் நான் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷனும் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.